நிறைய போராளிகள் வீரச்சா வளர்ந்திருப்பார்கள். நேர காலத்துக்கு சாப்பாடு வராது, மலையில சகதி, பக்கத்தில் வந்து விளையாட குண்டுகள், இவளுக்கு மத்தியிலும் போராளிகள் எப்படி அந்த ஒரு தங்களுடைய அந்த ஓர்மத்தையும் வச்சுக்கொண்டு போராட நிலைமை எப்படி வருது? அது ஒரு மிகவும் ஒரு ஒரு வெளியிலிருந்து பார்க்கக்குள்ள பெரிய உடையமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இலகுவான உடையமா தான் இருக்கிறது களமுனைக்குள்ள. என்ன அதுக்கு பழக்கப்பட்டுவாங்க போராளி. பக்கத்துல நீ ஒரு போராளி வீரச்சா வளர்ந்துருக்கு, பக்கத்துல இருக்க போராளி கதைச்சி திரும்பிருப்பாங்க, நீ இது பண்ணி கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு அந்த இதுக்கு அந்த உணர்வு விடக்கூடாது உறுதிப்பாடு அது இருக்கக்குள்ள ஒரு பாதிக்கும் போராளிகளை, பாதிக்காதுன்றல்ல. எல்லா போராளிகளும் களமுனையில் அழாவிட்டாலும் புறவை சொல்லி அழுவாங்க. அது களமுனையில் அதை பண்றோன்னு ஒன்று ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் பின்னுக்கு வந்திருக்க ஒரு ஒரு போராளிக்கு பின்னுக்கும் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஈரமான விஷயம் இருக்குன்னா நான் நினைக்கிறேன். என்றால் அவங்க வெளியில் ஒரு திடகாத்திரமாக வளர்க்கப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க நினைச்சு கதற சம்பவங்களும் அழுற சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கும். சில குமாண்டர்மார் உள்ளுக்கு போய்க்கிய கதைக்கு போகக்குள்ளே அழுகு உண்டு என்ற கத்தி கத்தி அழுகு போவாங்க. இந்த ஐவன் வீரை சாவடைந்து தானம்மா, வீரை சாவடைந்து தானம்மா, அப்போ அப்படியான சம்பவங்கள் பெரிய பெரிய தளபதி கூட கண்கலங்கிற சம்பவங்கள் வந்து இருக்குது. ஒரு இதொரு என்ன பொறுத்தவரை மற்ற முழுவதும் உணர்வோட சம்பந்தப்பட்ட விடயம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு உணர்வு ரீதியாக பணிப்பு ரீதியாக எல்லாரும் கத்தி குளறி தான் தயங்கிற சம மக்களுக்காக போராளிகள் உயிரை விட்டு கொண்டிருக்காங்க. நீங்கள் மனம் எடுத்தீங்க, உங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காரு, அப்படித்தானே? களத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் அவர்களை நினைத்து பார்ப்பது இல்லையா? களத்தில் நீங்கள் கூட நினைக்கிறாங்க அவங்கள சுட்டித்தனங்கள் அவங்கள இதுகள் வராதில்லை. ஏன்னா நாங்களும் ஒரு இயல்பு வாழ்க்கைக்காக போராடுறோம், இந்த இயல்பு வாழ்க்கைக்கு இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, தலைவர் இருந்து மேலே முடிச்சிருக்காரு, அவரும் குடும்பம் எல்லாம் விட்டு இன்றைக்கு சந்திக்கிறதே அவர் என்றால் இல்லை, வாய்ப்பில்லை, எங்களோட இருப்பார் கிழமையில். இப்போ நாங்களும் இருக்கக்குள்ள எல்லாம் வரும், ஞாபகங்கள் வரும், நினைவுகள் வரும். இருந்தாலும் அந்த யுத்தம் நண்டு நகரக்குள்ள வந்து இப்போ எங்களுக்கு வீட்டில் என்ன பொறுத்தவரையில் வீடு இல்லை மனைவி வந்து உண்மையில நான் இந்த விடயத்தில் நான் அவள் பாராட்டணும். என்றால் அவவும் ஒரு போராளியாக இருந்தவ. அப்போ அவ நான் திருமணம் முடிக்கியிருக்கக்குள்ள அவள் எனக்கு யுத்தத்துக்கு நிறைய ஊக்கப்பாடுகள், நிறைய அறிவுகள், நிறைய புத்தகங்களை வாசிக்கிற தன்மை கூட இருக்கவிட்ட அவள் நிறைய வாசி இராணுவ தந்துருவாங்களோ அவள் பொயின்ஸ் வடிவில் எழுதி தருவா எனக்கு. நான் லீவில் ஃபோன் நேரம் அது இருக்கும் ஒரு நோட்புக்கில். இப்போ சன்சுல தத்துவங்கள், இதழ் காட்டுற தத்துவங்கள் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் போர்மின கலக்குறிப்புகளை வந்து அவள் எடுத்து வச்சிருப்பாள். அப்படி அப்போ அது வந்து எனக்கு இன்னொரு ஊக்கமாக இருக்கும். மற்ற அவங்களுக்கும் ஒரு இப்போ நாங்கள் இயல்பாக கதைக்கக்குள்ளேயே நாங்கள் கதைப்போம். நாங்கள் எல்லாத்தையும் வாழ்ற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தி வச்சிருக்கோம். அவங்களுக்கும் களமுனைக்கு போக வேதனை ராண்டில்லை, வேதனையோட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருக்கிற அளவுக்கு அவங்களும் பழகிட்டாங்க. வீட்டிலேருந்து சொல்லிப்பட்டு வழி கிடையாது, உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லிப்பட்டு வழி கிடைக்க? எல்லாம் பெருசாக ஒன்றும் வராது, சீக்கி தான் போவோம் எல்லாம். அந்த மாதிரி ஒரு இது வராது. நீ அவங்களும் அதை பெருசாக இது பண்ணிக்கொள்ள மாட்டாங்க. நாளாந்தம் என்ன மாதிரி உண்டாகி களமுனையில் என்ன சண்டை நடந்தது, என்ன சத்தம் கேக்குது, என்ன தொடங்கிட்டா இப்படி என்ன அங்கிட்டு அந்த தமிழ் வசனங்களோட விட்டு அந்த களமுனையில் இதுகளை சம்மந்தமாக தான் காய்ச்சி கொண்டிருப்போம். மற்றபடி பெருசாக இந்த நாங்கள் வாழணுமே இருக்கணுமே என்று அந்த மாதிரியான கதைகள் வாரதில்லை, குறைவது. என்ன மாதிரி இந்த இதுகள் யுத்த கிளம்புன நடக்கிறாங்களோ அதை பற்றி தான் கூட காய்ச்சி கொண்டிருப்போம், காய்ச்சி கொண்டிருப்போம். மகனுக்கு ஏழு வயது அப்படித்தானே? இல்லை இல்லை, மகள் மூத்தது மகள், அவருக்கு வந்து ஏழு வயது, பன்னிரெண்டு படிக்க, ரெண்டாவது மகள் ஆறு வயது, மூன்றாவது ஒரு பையன் இருக்கார், அவர் வந்து ஒன்றரை வயது. என் காலத்துக்கு வயது உங்களோட மகளுக்கு ஏழு வயது என்ன தெரியும், அப்பா சண்டைக்கு போகிறார், சில வேலை திரும்பி வர மாட்டார்னு தெரியும், அப்படித்தானே? அவருக்கு விளங்கியிருக்கும், கேட்பாங்க. மூத்த மகள் பிறக்கக்குள்ளேயும் நான் இல்லை. இப்போ மூன்று குழந்தை பிறந்திருக்கும், மூன்று குழந்தை பிறக்கக்குள்ளேயும் வீட்டில் நான் இருக்கலை, நான் கிளம்பில் இருந்தேன். மூத்த மகளுக்கு பிறக்கக்குள்ளே நான் மட்ட கிளப்பில் கடை மாற்றி கொண்டிருக்கேன். அவன் இங்கே இருந்தவர், தலைவர் தான் வைக்கிறவர். அவள் அண்ணட இடத்துல இருக்கலாம் அந்த குழந்தை பிறந்த. அந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு பிறகு, ஆறு ஏழு மாதம்ன்றதோட ஒரு எட்டு மாதம் ஒரு வயது பிறந்த நாளுக்கு தான் நான் வந்து அண்டைக்கிறேன். அப்படி தான் அந்த வாழ்க்கைகள். ஒரு ரெண்டாவது மகள் பிறக்கக்குள்ளே மாங்குளத்தில் ஒரு தூரம் கட்டும் சண்டை நடந்து கொண்டிருக்கக்குள்ள அந்த ரெண்டாவது குழந்தை பிறந்தது. பிறந்த அறிவிக்கும் எங்களுக்கு அதை வந்து பார்த்து கொள்ளையும் நேரம் இல்லை, பார்க்கையும் விழா போய் பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு அடுத்த நாள் தான் பிறகு வந்து பார்க்கக்கூடியா இருந்தது தாயம் இதையும். அதே மாதிரி மூன்றாவது முறக்கக்குள்ளேயும் நான் இல்லை, நான் மட்டும் பேப்பர் வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தேன். ஒரு இதுவும் வீட்டை போய் நிற்கும் பொழுது மனைவியுடனான மனைவி உங்களை வீட்டு வேலை எல்லாம் செய்யும்படி வற்புறுத்துவாவா? வீட்டு வேலைகள் உதவி செய்கிறார் அவங்க. என்ன நாங்கள் எல்லாம் இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன, நான் நல்லா சமைப்பேன் முதல். அதனால இவ்வளோ சமையல் போது குழந்தைகளை குளிக்க வைப்போம். அது அவங்களுக்கு ஒரு உள்ள வேலைகளை நாங்கள் ரெண்டு நாள் போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஓய்வு மாதிரி
രണ്ടോ പറന്നു കൊള്ളുവാ നാങ്ങള് അത്രയ്ക്ക് എന്റെ കുടുംബത്തിൽ കളത്തിനുണ്ടാലും വീട്ടിലും ഒരുത്തനിപ്പെട്ട വീട്ട് പൊതുവാ നാങ്ക പഴക്കപ്പെട്ടതും அது வந்து வீட்டை வந்திருந்து சிந்திச்சு கொண்டிருக்கிறோன்னு சொல்லலாது வீட்டையும் அதே அந்த வாழ்க்கையும் சில நேரம் வந்து ஓடிருக்கக்குள்ள ஒரு ஓய்வு கிடைச்சா நாங்கள் ஒரு வேறு ஒரு கடற்கரைக்கோ இல்லை ஒரு இதுக்கோ டக்குன்னு போயிட்டு வரும் சின்ன ஒரு லட்சம் எடுப்போம் எடுக்கிற ஒரு வேளாண் வந்து போயிட்டு வருவோம் அல்லது எங்களோட அடுத்த போராளிகள குடும்பங்கள்ட வீட்டுகளுக்கு சும்மா போவோம் பக்கத்தில் பக்கத்திலுள்ள திரையுள்ள வீடுகளோ அல்லது போராளிகளோ வீடுகளோ அல்லது சந்தைக்கு ஏதோ அதுக்குள்ள ஒரு சின்ன டைமுக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு லைக் சொண்ட எடுத்து போயிடுவோம் அதாவது பெருசா காட்டிக்கொண்டுள்ள எங்களுக்கு ஜேசு கிறிஸ்து அவரை பற்றி ஆரம்பத்தில் கொஞ்சம் பேசிக்கொண்டோம் இந்த ஓயா வேலைகள் போன நடவடிக்கையில் ஓயா வேலைகள் ரெண்டு நீங்கள் பொருட்படுத்தும் நடத்தி சென்றீங்க கிளிநொச்சி சமர் ரெண்டு ஓயா வேலைகள் ரெண்டு கிளிநொச்சி சமரை கைப்பற்றின சமரத்தான் இப்போ தலைவர் ரெண்டு பேர் வைத்தவர் ரெண்டாம் அளவு முக்கியத்துவம் பெற்ற ஒரு சமர் அது இப்போ கிளிநொச்சி அதாவது முல்லைத்தீவு நாங்கள் குடநாட்டில் இருந்து பின்வாங்கி வந்து முல்லைத்தீவு தாக்குதலை தலைவர் செய்தவர் செய்த அடிக்கு ஏதாவது ஓயாளர்கள் உண்டு அடிக்கு கொண்டிருக்கக்குள்ள அந்த அடியை திசைதிருப்புறத்துக்காக ஆணையர்களிலிருந்து முன்னோக்கி வந்து அந்த கிளிநொச்சி நகரை கைப்பற்றி வச்சிருந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டரை வருஷம் கைப்பற்றி வச்சிருந்தவன் நாங்கள் பிடிக்கும் வரைக்கும் அதோட கிளிநொச்சி நகரம் சேர்க்கப்பட்டது அப்போ அப்படி வச்சிருந்த ஒரு பிரதேசத்தை அந்த கிளிநொச்சியோட தொடுக்கிறதுக்காகத்தான் இவங்க பவனியா இருந்து நான் வந்து கொண்டிருந்தவங்க அப்போ இவங்களோட நோக்கம் முழு கிளம்பின ஃபலமும் வந்து இயேசு குருப்பக்கம் தான் இருந்தது பின்பக்கம் இருக்கல பின்பக்கம் சும்மா வச்சிருந்தவங்க இப்போ அதை அடிக்கணும்னு சில ஒரு திட்டம் கொடுத்தார் ரெண்டாவது வந்து லிங்க் பண்ண போகிற இடத்தை அடிக்க விட்டாய்க்கணும் அப்போ இது வந்து ஒரு திட்டமிடல் அப்போ அதில் நல்ல திட்டமிடல் அந்த தாக்கல் செய்கிறது அதை நாங்கள் உடனடியாக திட்டமிட்டு ஒரு 26ஆம் தேதி அங்கே ஒரு திருவண்ணட அந்த நினைவு கொண்டு வந்தது அந்த நினைவில் அந்த தாக்கல் நடந்திருக்கும் நடந்து அந்த சமர் வந்து மிகவும் மிருக்கமாக நடந்தது கிளிநொச்சி சமர் வந்து ஒரு பாதியை தயார்படுத்தல கொண்ட ஒரு டிஃபென்ஸ் லைன் அது அது மாதிரி டிஃபென்ஸ் லைன் நான் பார்க்கலன் இப்போ நான் நிறைய இடங்களை கைப்பற்றிருக்கிறேன் மற்ற இடங்கள் எல்லாம் விட இந்த கிளிநொச்சி டிஃபென்ஸ்கள் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டும் பெரிய பெரிய வீடுமாக இருக்கும் பெரிய தட்டைகளும் கம்பி ரோல்களும் அப்படி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இப்படி அடிப்போம் அது நாங்கள் சிம்பிளாக போய் தட்டிக்கு உள்ளுக்கெல்லாம் ஊடுருவி அட்டிக்கு ஏன்னா எங்களுக்கு மூணு நாள் பிடிக்கும் அந்த சண்டையை முடிக்கிறதுக்கு அவங்க முதல் நாள் இருக்கிறவங்க அட்டி விட்டு அடுத்த இட்ட வாட்டி விட்டு ஒரு எல்லாம் நித்திரையும் இல்லை ஓய்வும் இல்லை எங்களுக்கு மாற்றி விடுறதுக்கு போராளிகளும் இல்லை சில நேரம் போய்க்கில் கதைக்கிற கதையெல்லாம் சில நேரம் கதைக்க கூட ரெண்டுலாம் போகும் விடுபட்டு ஏன்னா அவ்வளோ நித்திரத்துக்கு வந்து தெரிவாங்க பொறுப்பாளர் எல்லாம் பொருள் நாங்கள் குறுகி கிட்டதுக்குள்ள வட்டத்தில் ஒரு தலைவர் வரட்டாமண்டார் அப்போ என்னக்கு போய்க்கணும் ஒரு இட்டவு போனால் அண்ணன் கேட்டார் என்ன புட்டி போயலான் நான் என்ன பிரச்சனை பிடிக்கலாம்ட்டு அப்போ எனக்கு இப்போ நாளைக்கு இந்த சண்டையை முடிக்கணும் அதோட விழுவடமாக இருந்தால் நாம் இதில் வெல்ல மாட்டோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய காலக்கெடு அதுக்குள்ளே நீங்கள் பிடிக்க ஆகணும்ன்றா அண்ணன் சொல்லி கொடுத்தேன் அப்போ திருப்பி நான் தமிழ் சொல்லணும் தான் போனேன் ரெண்டு ரெண்டு வீட்டு வாரம் வந்து இட்டு இட்டவ ரூபா கூப்பிட்டேன் இல்லை தளபதி மாதிரி வாங்கண்டு ரெண்டாவது நாள் 26ஆம் தேதி 27 பகல் நடந்து 27 இட்டவ் ஒரு 3 மணியில் கூப்பிட்டோம் கூப்பிட்டு எல்லாரும் ஒரு உறுதி எடுத்த வேண்டாம் இதில் நாளைக்கு இடையில ஒரு முடிவு காணணும் நாங்கள் அது புது பிளான் ஒன்றையும் போட்டு இன்னும் மாதிரி திட்டிப்பி விட்டப்ப ஒன்று போட்டு திட்டிப்பி போட்டு எல்லாரையும் அனுப்பி போட்டு ஒரு அது ஒரு நல்ல ஒரு அந்த நேரத்தில் அந்த கூட்டம் வந்து நான் அன்றைக்கிற நல்ல ஒரு கூட்டமாக எனக்கு பட்டதுன்னு தான் நாங்கள் கூடி காய்ச்சதுண்டா அதோட போனவங்க அடுத்த நாள் நாங்கள் எப்படியும் ஒரு 10-9 மணிக்கு வெளில பிடிக்கிட்டோம் திருப்பி அடிச்சு வந்து அந்த உயரத்தில் வாங்கி பிடிச்சிட்டோம் அதுக்குள்ள குறும்படியான சாதனைகள் நிறைய நடந்தது நிறைய இடங்கள் 2-3 இடம் கை மாறிடுச்சு இப்போ சென்ற குழந்தைங்க சொல்ல போடுற கிளிநொச்சி பெரிய பள்ளிக்கூடம் அதே ஒரு 4 இடம் கை மாறிடுது எங்கள்கிட்ட வந்து பரதும் போகிறதும் பரதும் போகிறதுமா இருந்தது போகிறது நாங்கள் எல்லாம் செய்து அதுக்குள்ள இருந்த ஒரு பிஜேடி இருந்தவன் அவன் ஒரு எல்லா ஆமியும் விட்டு போட்டு அதுக்குள்ள ஒரு கவசமானத்துக்கு வரி தப்பி ஓடித்தானவன் அதுக்குள்ள இருந்து அது வீணா நிறைய சோழியர்கள் வந்து உண்மையாக கொல்ல விட்டு போட்டு ஓடித்தானு அதை பற்றி கொஞ்சம் எல்லாம் நினைக்கிறேன் என்றால் இலங்கை இராணுவத்தை பொறுத்தவரை இல்லைன்றைக்கு வந்து வார பேரினவாத அரசியல் வந்து இந்த இராணுவத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கு அது இந்த இராணுவத்தில் வந்து நிறைய அப்பா இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது நாங்கள் எங்கள்கிட்ட வேறோம் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் அடிப்போம் எங்களை ஆக்கிரியர் வந்து விடுவோம் நாங்கள் அப்போ இதில் கொல்லப்படுற இளைஞர்கள் முழுக்க அப்பா இராணுவ இளைஞர்கள் அப்போ அரசு வந்து பெரிய பலமாக இருக்கு இந்த யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி உடனே ரத்துவத்தைக்கு வந்து பெரிய பெரிய எல்லாம் கொடுத்தா சந்திரியா யாழ்ப்பாண நகரத்தண்டையை போட்டு சிதைச்சாட்டிக்கு நொட்டிக்கு எத்தனையாயிரம் மக்களை கொண்டு இண்டையை பிடிச்சாங்க பிடிச்சி நாங்கள் இண்டையை பின்வாங்கி வந்த ஒரு பெரிய பாராட்டெல்லாம் செய்து எல்லாம் செய்து
கொடுத்த சந்திரிகா அதே ஏற்றத்தில் வந்து தான் அவர் இவ்வளோ தெஞ்சியவர் ரத்வத் தான் இந்த இராணுவ அழிவுக்கு பிரதான காரணமானார். ஒரு காலத்தில்